ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு லேப்டாப்பை கரெக்டாக அக்குவேர் ஆணிவேராக பிரித்து பார்த்து நம்ம தெரிஞ்சு வாங்குறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கும்போது முதல்ல நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்னென்னா, உங்களோட யூசேஜ் என்ன, ரெண்டாவது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் இப்போ லேப்டாப் வேணும், மூணாவது எப்படி வாங்குறீங்க. இதை மூணையும் முடிவு பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். ஒரு பேப்பரையோ பேனாவையோ, பேப்பர் பேனாவையோ இல்லை ஒரு டைரி பேனாவோ எடுத்துக்கங்க. அதில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எழுதுங்க. இதை தாண்டி நீங்கள் வெளியில் போகக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி வெளியில் போகக்கூடாது. உங்களோட ரெக்குயர்மெண்ட் இது, உங்களோட பட்ஜெட் இது, உங்களோட யூசேஜ் பிஹேவியர் என்ன, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேப்பரில் எழுதிட்டு இதைத்தான் நீங்கள் வந்துட்டு மேட்ச் பண்ணணும். இதை நீங்கள் மேட்ச் பண்ணலை அப்படின்னா ஆன்லைன் கம்பெனிஸ் ஆகட்டும், ஷோரூம்ஸ் ஆகட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு லேப்டாப் விற்கிறது அப்படின்ற ஒரு சேல்ஸ்மேன் கிட்டே போனீங்க அப்படின்னா உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் எடுக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு தான் அவங்க ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போய் வாங்கலாம் அப்படின்னு போனீங்க அப்படின்னா பணம் நிறைய செலவு பண்ணுற சினாரியோ தான் அதிகமாக நடக்கும். இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன எழுதிட்டு அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு இருக்கிற மிஷினை கரெக்டாக பார்த்து வாங்கினீங்கன்னா பணம் சேவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இதை நான் மூணு கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது வந்துட்டு பிஸ்னஸ் ஆர் ஆஃபீஸ் யூஸ், மூணாவது வந்துட்டு ஹோம் யூஸ். ஸோ இப்போ இந்த மூணு செக்மெண்ட்டில் இருக்கவங்களும் எப்படி வந்துட்டு கரெக்டாக பார்த்து வாங்கலாம் அப்படின்றத இந்த இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நான் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் லைட் யூசேஜ் தான் பண்ணுவீங்க. அதாவது ஒரு உங்களோட அக்கௌண்டிங் ஒர்க்ஸ் பார்ப்பீங்க, தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுவீங்க, அடுத்தது ப்ரௌஸ் பண்ணுவீங்க, அப்பப்போ மூவி பார்ப்பீங்க, ப்ரெசன்டேஷன் ஒர்க்ஸ் இருக்கும், நீங்கள் அதை பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கான ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, லேப்டாப் வித் 8GB ரேம், தென் ஒரு 14-inch ஃபார்ம் ஃபேக்டர் இருக்க ஒரு லேப்டாப், மூணாவது வந்துட்டு AMD 3000 சீரீஸ் இல்லைனா இன்டெல் பென்டியம் டியூவல் கோர் இல்லைனா i3, இந்த லெவலில் மினிமம் இந்த ப்ராசஸர் ரேஞ்சாவது இருக்கிற ஒரு லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அனதர் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு நீங்கள் அந்த மெஷினை அப்கிரேட் பண்ணாமல் ஒரு டீசெண்டான யூசேஜ் கொண்டு நீங்கள் அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஒன், அடுத்தது நான் என்ஜினியரிங்கில் இருக்கேன், என்ஜினியரிங்கில் நான் ப்ரெசன்டேஷன் தான் பண்ணுவேன் இல்லை லைட் ஒர்க்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா நீங்களும் இந்த லேப்டாப் செக்மெண்ட்ஸு நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். இதுக்கான என்னென்ன லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற லிங்க்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆன்லைனில் வாங்குறதுக்கு. ரெண்டாவது, நான் என்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன், நான் வந்துட்டு ப்ரோக்ராமர், நான் வந்துட்டு ஐடிஇலாம் யூஸ் பண்ணுவேன், நான் கொஞ்சம் ஹெவியான டிசைன் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட்டை எபோவ் 50,000 அப்படின்றது வைக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிலிட்ரி கிரேட் லேப்டாப்ஸில் டியூரபிள் 15.6-inch அந்த சைஸுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் போகிறது வந்துட்டு ப்ரிஃபர்ட். ஏன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணுறப்போ, உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் பெரிய லேப்டாப், அதாவது 15.5-inch இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். நீங்கள் மிலிட்ரி கிரேட் லேப்டாப் அப்படின்றதையும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் அசூஸ் ஸ்டஃப், அசூஸ் ஆர்ஓஜி இந்த மாதிரியான லேப்டாப்ஸ் வந்துட்டு ஒரு 55,000 இந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 8GB ஆஃப் ரேம் இருக்கும், 512 NVMe SSD ஸ்டோரேஜ் வந்துட்டு கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் அதில் வந்துட்டு உங்களுக்கு 4GB கிராஃபிக் கார்டு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த லேப்டாப்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்குறது கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு பெட்டரான, அதாவது ஒரு ரோபஸ்டான மிஷினாக இருக்கும். இது ஒன்று. இந்த செக்மெண்ட்ஸில் இன்னொரு இது இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ். நான் நிறைய கேம் விளையாடுவேன் அப்படின்னிங்கன்னா இந்த கேமிங் லேப்டாப், இப்போ நான் சொன்ன அசூஸ் ஸ்டஃப், அசூஸ் ஆர்ஓஜி இதை வந்துட்டு நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையாக ஒரு ஒர்க் ஸ்டேஷன் கிரேடுக்கு நான் வந்துட்டு ப்ரொஃபஷனலாகவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே பார்ட் டைமாக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லேப்டாப் அப்படின்றதுக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிறது பெஸ்ட். நீங்கள் நான் அதுக்கு என்ன, நான் என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் திங்க்பேடை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் லேப்டாப்பாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா நாசா வந்துட்டு ஸ்பேஸில் திங்க்பேடை தவிர வேறு எந்த லேப்டாப்பும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த திங்க்பேட் வந்துட்டு நீங்கள் ஒரு 50,000 வந்துட்டு ஒரு டீசென்ட்டான, இப்போ நான் சொன்ன மாதிரி 8GB ரேம், 256 NVMe நம்மகிட்டயே கூட கிடைக்குது. ஸோ நீங்கள் என்கிட்ட இருந்து கூட திங்க்பேட் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி அப்படின்றது நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆர் ஆஃபீஸ் யூஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸில் நீங்கள் லேப்டாப் வாங்குறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்மியாக எடுக்கும் அப்படின்றது மெயினாக ஒரு சாய்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் என்னோடய 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். கரண்ட்டு வந்துட்டு கம்மியாக எடுக்குதுங்கிறதுக்காக லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்பேஸ் கம்மியாக எடுக்குது அப்படின்றதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மூணாவது, இன்றைக்கி நாங்கள் சண்டே வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு யூஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் லேப்டாப் என்ன பண்ணணுன்னா ஒரு 14-inch இல்லை லேப்டாப் ஒன்று வாங்கிட்டு
நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் கீபோர்ட் மவுஸ் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் உங்கள் ஆஃபீஸில் டெஸ்க்டாப் மாதிரியே ஒர்க் ஆகும். ஆனால் பெரிய ஸ்பேஸும் எடுக்காது. நீங்கள் வேணும்னா உங்கள் லேப்டாப்பை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா லேப்டாப்புக்குன்னு ஸ்டாண்ட் இருக்குங்க. அதாவது உங்களோட லேப்டாப்பை ஒரு 45 degrees ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டில் உங்களோட லேப்டாப்பை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் டிஸ்பிளே வந்துட்டு உங்களோட கண் பார்வைக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வந்துடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வயர்டு கீபோர்ட் மவுஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்டர்னல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பை நீங்கள் ஃபிசிக்கலாக டச் பண்ண மாட்டீங்க. அது எந்த வைப்ரேஷனுக்கும் சப்ஜெக்ட் ஆகாது. நீங்கள் கீபோர்ட் மவுஸ் தனியாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ எந்த இப்போ கீபோர்டு போச்சு மவுஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 rupees நீங்கள் வந்துட்டு நல்லதாகவே வந்துட்டு ஒரு கீபோர்டையும் மவுஸையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். உங்கள் லேப்டாப்பில் இருக்க கீபோர்டை ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்ட் மவுஸ் வயர்டை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிஸ்னஸ்க்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கோ நான் வந்துட்டு வயர்லெஸ் மவுஸ் கீபோர்டை வந்துட்டு நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். இதை ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு லேப்டாப்பை எப்படிலாம் வாங்கக்கூடாது அப்படின்றதுல நான் உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். தென் உங்களுக்கு தேவை வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங்கிட்டிவிட்டி. ஒரு நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை விட அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது என்றைக்குமே பிஸ்னஸில் இருக்க ரெக்குயர்மெண்ட். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன நீட் அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்பெக்கில் இருக்க லேப்டாப்பை வந்துட்டு வாங்குங்க. ஸோ ஒரு பிஸ்னஸில் ஜஸ்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னிங்கன்னா முன்னாடி சொன்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்ன அதே லேப்டாப் உங்களுக்கு செட் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸில் இன்ஜினியரிங் கிரேடில் என்ன வாங்குறாங்களோ அதை நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இதில் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் யூஸ். ஹோம் யூஸில் ஜஸ்ட் நான் வீட்டில் ஒரு லேப்டாப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வாங்குவாங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எப்பயாவது பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றத ஒரே ஒரு பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அடுத்தது நான் எதையாவது கற்றுக்கிட்டு பண்ணணும், ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் நான் சேல் பண்ணி ஒரு வீட்டிலேருந்தே நான் ஒரு வேலை செய்யணும், ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். இந்த மாதிரியான யூசர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ட்ரெண்டில் அதிகமாக இருக்காங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க வரவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரி லெவலில் நான் என்ன லேப்டாப் சொல்லணும் அதே செக்மெண்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த லேப்டாப்ஸ் நீங்கள் வாங்குறது அப்படின்றத தாண்டி இதில் முக்கியமான இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க அதிகமாக, யாராக இருந்தாலும் சரி ட்ராவல் நிறையா பண்ணுவீங்க அப்படின்னா 14-inch லேப்டாப் வாங்குங்க. 14-inch லேப்டாப் வாங்கும்போது என்னென்னா உங்களுக்கு கீபோர்டில் நியூமரிக் கீபேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்காது. இதை நான் காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய பழைய 2 laptops காட்டுறேன், நான் இப்போ வச்சுருக்க லேப்டாப்பையும் காட்டுறேன். இது நான் ஃபஸ்ட்டு யூஸ் வாங்கின என்னோடய ஃபஸ்ட் லேப்டாப். இந்த லேப்டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 15.5-inch தான் இந்த லேப்டாப்போட சைஸ். ஆனால் இதில் பாருங்கள் இந்த கீபோர்டில் அந்த 1, 2, 3 இருக்க அந்த நியூமெரிக் கீபேடுங்கிறது இங்கே இருக்காது. ஸோ இந்த சாய்ஸ்க்கு நான் ஏன் போனேன் அப்படி ப்ரிஃபர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ ஒன்று இருக்க கேப் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம டைப் பண்ணும்போது நம்மளோட ஷோல்டரை வந்துட்டு குறுக்க மாட்டோம். அதாவது இப்போ நீங்கள் கீ கிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு கையை குறுகலாக வச்சுருக்கணும். இப்படி கீபோர்ட் பெருசாக இருக்குது அந்த நியூமரிக் கீபேடு இங்கே வைக்கணுன்னா அந்த ஸ்பேஸை எங்கே குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டோட சைஸில் தான் குறைக்கணும். ஸோ அப்போ இந்த கீயை நெருக்க நெருக்கமாக வச்சுருப்பாங்க. எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 arrow keys ஸ்பேஸை கம்மி பண்ணுறேன்றதுக்காக ஒரு சில லேப்டாப்பில் வைக்கிற அந்த டிசைன் எனக்கு வந்துட்டு சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இந்த லேப்டாப் வந்துட்டு வாங்கினேன். இது 15.5-inch. எனக்கு இது ட்ராவல் பண்ணும்போது நான் எடுத்துகிட்டு போகிறப்போ எனக்கு இதை கேரி பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேலையாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் ஒரு 15-inch லேப்டாப் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் 14-inch பர்மனெண்ட்டாக சுவிட்ச் ஓவர் ஆகிட்டேன். மெயினாக இந்த லேப்டாப்பில் இந்த லேப்டாப் நான் ஏன் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இந்த லேப்டாப்பில் ஒரு மெயினான ப்ராப்ளம் இருக்குது. இந்த கம்ப்யூட்டரோட டிசைனில் வந்துட்டு ஒரு ஃப்ளா என்னென்னா இதில் வந்துட்டு கிராஃபிக் கார்டு ஒன்றுட்டு உள்ளே இருக்குது. இந்த கிராஃபிக் கார்டு என்னாகும்னா கம்ப்யூட்டர் ரன் ஆகும்போது அதில் ஜெனரேட் ஆகிற ஹீட்டில் ஒரு 3 years ஆஃப் டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டிலேருந்து டீசால்டர் ஆகிடும். அதாவது கிராஃபிக் கார்டை மதர் போர்டை வச்சு சால்டர் பண்ணிடுவாங்க. அந்த சால்டர் பண்ண கனெக்ஷன் வந்துட்டு ஒரு 3 years நம்ம கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றப்ப டீசால்டர் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளே வராது. ஆனால் மீதி இருக்க எல்லா காம்பனன்ஸும் நல்லாயிருக்கு, ஓடுது. இப்போ இதை வந்துட்டு ரீபாலிங்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த திரும்ப அதை கிராஃபிக் கார்டை ஒரு ஹீட் பண்ணி திரும்ப அதை மதர் போர்டோட ஒட்டிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணாலுமே இது வந்துட்டு ரிலையபிளாக இல்லை அப்படின்றப்போ இது நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற லேப்டாப், ஒரு கிரிட்டிக்கல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற லேப்டாப் அப்படின்றப்போ இந்த மாதிரியான ரிப்பேர் ஒர்க்ஸ் நான் பண்ணுறத வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், நான் ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டேன். அது என்ன பர்பஸ்க்கு வாங்கினமோ அந்த பர்பஸை பக்காவாக சால்வ் பண்ணால் தான் அந்த மிஷின் வாங்கினதுக்கு யூஸ். நம்ம ஒரு கஸ்டமர் பிளேஸில் போயிட்டு இந்த லேப்டாப் ஒர்க் ஆகலை, இதில் சார்ஜ் நிற்கலை சார், சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கிட்டுமா சார் அப்படின்னிங்கன்னா அந்த இடத்துல கஸ்டமர் நம்மளை வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ பிஸ்னஸ்க்கு வாங்குகிற லேப்டாப்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்களோ அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணுற அளவுக்கு இருக்கணும்.
ஸோ அதனால் இந்த மாதிரியான லேப்டாப் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரியான ஹார்ட்வேர் இஷ்யூ வந்துட்டு வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். இதை நீங்கள் ஆன்லைனில் ஜஸ்ட் ஜென்ரலாக போய் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இதில் லேப்டாப்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பக்காவாக நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க, இல்லைனா ஒரு சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ இது பாயிண்ட் நம்பர் ஒன். அதுக்கு அடுத்தது நான் யூஸ் பண்ண லேப்டாப், ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் 15.5 inch தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூமரிக் கீபேட் வந்துட்டு இருக்காது. ஆனால் இந்த லேப்டாப் நான் சூஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக என்ன ஒரு ஆப்ஷன் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பேக்லைட் கீபோர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த பேக்லைட் கீபோர்டு எதுக்குன்னா இப்போ நான் ஒரு டார்க் என்விரான்மெண்ட்டில் இப்போ எங்கேயாவது ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கோம், இப்போ திடீர்னு நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ காரில் யூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ இந்த கீபோர்டில் இருக்க பேக்லைட் வந்துட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நான் இந்த பேக்லைட் வேணும் அப்படின்றத ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆப்ஷனாக மாற்றி அது இருக்கிற 15.6 inch லேப்டாப் வந்துட்டு நான் வாங்கினேன். இந்த லேப்டாப் வாங்கும்போது 14 inch லேப்டாப் அப்படின்றது அந்தளவுக்கு மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாலாம் கிடையாது. ஸோ நான் 15 inch வித்தவுட் நியூமரிக் கீபேட் இந்த மாடல் இந்த கீ ட்ராவல் நல்லா இருக்கணும், டைப் பண்ண நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லேப்டாப் வாங்கினேன். இதில் இருக்க கீஸ் எல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீயோட ரெஸ்பான்ஸே நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ளிம்சியாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா டியூரபுளாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ இந்த லேப்டாப்லாம் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு விண்டோஸ் லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன். நீங்கள் டேரெக்டாக ஆப்பிள் போனீங்க அப்படின்னா அதனோட கதையே வேறு, அவங்க பண்ணுற எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டை வாங்குறவங்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் பணம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம், பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேரத்தை மீதி பண்ணுறாங்க அப்படின்றத விஷயம். ஆப்பிளில் ஒரு ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது பக்காவாக ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் எப்படி என்ஜினியர் பண்ணுறாங்கன்றத நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் பாருங்கள், இதுவும் இது வந்துட்டு 14 inch லேப்டாப், இதில் ஒரு ஒரு கீக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் பாருங்கள். இப்போ நான் முன்னாடி காட்டின ரெண்டு லேப்டாப்பில் எப்படி இருந்துச்சு, இந்த லேப்டாப்பில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மெயினாக எனக்கு இந்த இதுக்கு நான் வாங்கும் போதே இதுக்கு அடுத்த மாடல் மேக்புக் ஏர் வந்துருச்சு, பட் இந்த மாடல் எனக்கு ஸ்டாக் இருந்தனால நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுற ரெகுலர் யூஎஸ்பி போர்ட், ஒரு கார்ட் ரீடர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் யூஎஸ்பி போர்ட். எனக்கு மெயினாக பிஸ்னஸ்க்கு இது தான் வேணும் என்னோட யூசேஜில். ஸோ எனக்கு அவங்க எவ்வளோ லேட்டஸ்ட்டாக எவ்வளோ சுப்பீரியராக மாடல் வச்சுருந்தாங்கனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, கவலையும் கிடையாது. என்னோடய பர்பஸ் சால்வ் ஆகிற மெஷின் அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் வாங்குவேன். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா அடாப்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னா அடாப்டர் வாங்குறது வாங்காதும் என்னோடய சாய்ஸ். ஸோ அப்போ எனக்கு இருக்க இந்த மாடல்லாம் இருக்கிற ஒரு மெஷின் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றப்போ அது ஓகே அப்படின்றத நான் இந்த மாடல் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பிளில் லெவல் ஆஃப் டீட்டெயிலிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த லேப்டாப்பை கவனிங்க, இதில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கேமராவை நான் ப்ரைவசிக்காக வந்துட்டு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டேன். ஸோ இப்போ பக்கத்தில் வந்துட்டு எந்த இண்டிகேஷனும் இல்லை. இப்போ நான் இந்த ஃபோட்டோ பூத் அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு எல்இடி லைட் ஆன் ஆகும், அதாவது கேமரா ஆனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த லைட் ஆன் ஆகும். நல்லா இப்போ இந்த லேப்டாப்பை கவனிங்க, இப்போ கவனிச்சிங்களா? ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அந்த லைட்டுக்கான எந்த ப்ரொவிஷனுமே கிடையாது, ஆனால் அந்த இடத்துலேருந்து ஒரு லைட் மட்டும் வருது. ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்பிள் இந்த இடத்துல பண்ணது வந்துட்டு ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம சொல்லிட்டு போகலாம் ஒரு விஷயம். ஆனால் ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, அந்த அலுமினியம் ஃப்ரேமில் லேசரை வச்சு ஹோல்ட் வந்துட்டு ட்ரில் பண்ணியிருக்காங்க லேசரில். ஸோ அப்போ அந்த லேசரில் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக இருக்கும், பின்னாடி இருந்து லைட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். லைட் வராத டைமில் உள்ள அந்த இடத்துல லைட் இருக்குது, அந்த லைட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கங்கிறது வெளியில் தெரியாத லெவலுக்கு இருக்கும். அதாவது இந்த மாடல் வந்துட்டு அவங்களோட இது வந்துட்டு ஒரு கோர் ஐஃபை மாடல், இந்த மாடல் மேக்புக் ஏர்லேயே அவங்க அந்த லெவலுக்கு வந்துட்டு டீடைலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு இன்ஜினியரிங் கெப்பபிலிட்டி இருக்குது, அவங்க ஒரு வேலையை பண்ணால் இந்த அளவுக்கு தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பணம் வந்துட்டு மற்ற லேப்டாப் விட இது அதிகமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அவங்க பக்காவான ப்ராடக்ட் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஆப்பிளோட ஹைலைட். ஸோ நீங்கள் ஆப்பிள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பிளோட இன்டெகிரேட்டட் ஈகோ சிஸ்டம் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆப்பிள் வந்துட்டு உண்மையிலேயே வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்பிள் ஒரு சாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சாய்ஸை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அவங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு அட் டைம்ஸ் ஓவர் என்ஜினியர்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஓவர் என்ஜினியரிங் அப்படின்றது அவங்க மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு திறமையான விஷயம், இதுக்கு வந்துட்டு சான்ஸே கிடையாது. ஸோ ஆப்பிள் இஸ் ஆப்பிள்.
இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ப்ரௌசிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்றப்ப நான் க்ரோம் புக் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. க்ரோம் புக் அப்படின்ற அந்த மாடல் மெஷினில் ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த க்ரோம் புக் எல்லாம் இருக்க மாடல்ஸில் வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ அந்த க்ரோம் புக் ரன் ஆகிற அந்த லேப்டாப், அந்த க்ரோம் புக் அப்படின்ற லேப்டாப்பில் நீங்கள் வந்துட்டு லினக்ஸும் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியும். ஒரு சில டைம் இதை வந்துட்டு ஹார்ட்வேரில் ஏதாவது ஒரு ஜம்பர் கீ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அன்லாக் பண்ணும்போது நீங்கள் அந்த க்ரோம் புக்கில் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஊரில் இன்றைக்கி இருக்க ப்ரைசிங் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஃபாரினில் வந்துட்டு க்ரோம் புக்குங்கிறது ரொம்ப சீப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் ரெகுலரான ஒரு லேப்டாப் ஈக்குவலண்ட்டான ப்ரைசிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் க்ரோம் புக் வேணும் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் கன்சிடர் பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க. அடுத்தது சீப்பரான லேப்டாப் வாங்குறது எப்படி அப்படின்றத இப்போ பேசுகிறோம். சீப்பரான லேப்டாப் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூஸ்டு லேப்டாப்பை வாங்குறப்போ என்ன கவனிக்கணும், ஒரு ஆன்லைனில் ஒரு ரீஃபர்பிஷ்டு லேப்டாப் வாங்குறப்போ என்ன கவனிக்கணும். இப்போ ஒரு பர்சன் எக்ஸ் அப்படின்றவர் ஒரு ஆன்லைனில் லேப்டாப் வாங்குறாரு, அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவருக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு ரீசனால் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு, ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூவே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆன்லைனில் வாங்கின லேப்டாப் ரிட்டன் ஆன உடனே அந்த கம்பெனி வந்துட்டு அதை செக் பண்ணுவாங்க, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணி திரும்ப ஆன்லைன்லேயே வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ரீஃபர்பிஷ்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் வாங்கும்போது உங்களுக்கு ரெகுலரான லேப்டாப் ஒரு 50,000 வருது அப்படின்னா, இந்த ரீஃபர்பிஷ்ட் ஒரு 5,000 கம்மியாக ஒரு 45,000 அப்படின்ற ப்ரைஸில் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. இதுக்கும் வாரண்டி வரும். ஸோ வாரண்டி வரும்போது அங்கே என்ன டேர்ம்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா, ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் அதே ப்ரைஸில் இருக்க ரெகுலர் லேப்டாப் விட உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஃபர்பிஷ்ட் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ்டு லேப்டாப். யூஸ்டு லேப்டாப் நான் வந்துட்டு வாங்குறத மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம், இப்போ நான் சொன்ன இந்த கிராஃபிக் கார்டு வந்துட்டு இந்த டீசால்டர் ஆகுது அப்படின்ற இந்த ப்ராப்ளம்க்காக இப்போ நான் இந்த லேப்டாப்பை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தேன். இப்போ நான் ஒரு டைம் ரீபோலிங் பண்ணி இதை ஓட வச்சு இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு கடையில் வந்துட்டு ஒரு 5,000 எடுத்துக்குவாங்க. இந்த லேப்டாப் திரும்ப வேறு யாருக்காவது வந்துட்டு அவங்க ஒரு 6,000 எந்த கேரண்டி வாரண்டி கிடையாது, இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு 6,000 அதை யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக இதே பிரச்சனை திரும்ப வந்தே தீரும். அது எவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணி, நானும் இந்த லேப்டாப் வந்துட்டு 3 சரி பண்ணிட்டேன், 3 அதே பிரச்சனை தான் ஆச்சு. ஸோ ஒர்க் ஆகும் போது என்னால் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க முடியும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நீங்கள் வாங்குற அந்த லேப்டாப், நம்ம ஊரில் நிறைய கடையில் நல்ல லேப்டாப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண நல்ல கண்டிஷனில் இருக்க லேப்டாப்ஸ் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ரிப்பேர் பண்ண லேப்டாப் வந்துட்டு உங்கள் கைக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்ல ரிப்பேர் பண்ண லேப்டாப் என் கஸ்டமர்ஸே வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து, தம்பி இது வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படிம்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்குங்க. யூஸ்டு லேப்டாப்லேயும் நல்ல லேப்டாப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வாங்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஆப்ஷனை வாங்கி உங்களோட மொத்த பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றது என்னோட ஒரு சின்ன இன்புட். சரி, இப்போ உங்களுக்கு லேப்டாப் வேணும், அதை நீங்கள் என்கிட்டயே வாங்கணும், அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்க எல்லா லேப்டாப்பையும் வாங்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன்லைனில் பாருங்கள், கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் ஆன்லைனில் இருக்க மாடல் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சில விஷயங்கள், உங்களுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் நீட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துட்டு புக் பண்ணிக்க முடியும். இந்த அப்பாயின்மெண்ட் என்ன சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அப்பாயின்மெண்ட்டில் உங்களோட பேர், ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபோன் காலில் உங்கள் கூட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன். அதாவது உங்களோட எக்ஸாக்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன, யூசேஜ் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கரெக்டான லேப்டாப் எதுன்னு நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அந்த மாடலை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு புக் பண்ண அந்த ஃபுல் ஃபீஸையும் வந்துட்டு நான் ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது கூட நீங்கள் எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் கேட்டுட்டு வாங்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இந்த டொனேட் பண்ண போகிற லேப்டாப்பை, ஸோ டொனேட் பண்ணுறதுக்கு என்ன லேப்டாப் வாங்கலாம் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு 200 நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் தேவைப்பட்டால் புக் பண்ணி நீங்கள் கரெக்டான என்ன பர்பஸ்க்கு கொடுக்குறோம், என்ன பர்பஸ்க்கு வாங்குறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டமோட லிங்க்கும் கீழே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்யூர்லி ஆப்ஷனல், யாருக்காவது வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் இருக்க இந்த லிங்க்ஸ் ஏதோ ஒன்று, அமேசான், ஃப்ளிப்கார்ட், உங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கோ அதில் உங்களுக்கு பிடிச்ச மாடல் லேப்டாப்பை இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கவனித்து வாங்கிக்கலாம். அடுத்தது ஒரு லேப்டாப்பை எப்படி வாங்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம். ஜஸ்ட் நான் இது வரைக்கும் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு
டிஸ்பிளேல இருக்க முன்னாடி இருக்க ப்ராடக்ட்ஸை பார்த்தோடனே விழக்கூடாது. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போங்க, அங்கே வந்துட்டு பாருங்க முன்னாடி ஒரு ரேக் இருக்கும், அந்த ரேக்கில் இருக்க ப்ராடக்டை வர்ற மேக்ஸிமம் பீப்புளுக்கு வித்தே ஆகணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி வச்சாங்கன்னா அந்த இடத்துல சேல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு போனீங்கன்னா முன்னாடி டிஸ்பிளேல இருக்க ஐட்டமை பார்த்து நீங்கள் விழக்கூடாது. கரெக்டாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், ஒரு பேப்பரில் ஒரு எழுதி வச்சுட்டு அதில் இருக்க மிஷினை மட்டும் வாங்குறதுன்னு போனீங்கன்னா கரெக்டாக அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. இது வந்துட்டு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் ஒரு அளவு கன்சிடர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் வாங்கணும். நீங்கள் அதிகமாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற ரெடியாக இருக்கீங்க அப்படின்றப்போ அது வேற கதை. பட் நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதை மட்டும்தான் வாங்கணும். அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்பெக்கில் தான் வாங்கணும். இல்லைனா வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ரெண்டு நாள் திங்க் பண்ணி உங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும் அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்துட்டு போய் அடுத்த தடவை நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட் மாற்றிட்டு போய் வாங்கினீங்கன்னா ஓகே. அங்கே டிஸ்பிளேயில் இருக்கிறத பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நிறைய டைம் பணம் அதிகமாக செலவு பண்ணுற வேலை வந்துட்டு நிறைய நடக்கும். அதில் எந்த லேப்டாப்போட ஃபெயிலியர் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுலாம் நீங்கள் புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கும்போது தெரியாது. ஒரு லேப்டாப் வாங்கும்போது லாங் டியூரேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்டான மெஷின் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இல்லை நான் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு எனக்கு பார்க்குறதுக்கு பல பலன் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான லேப்டாப்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டியூரபிலிட்டி அப்படிங்கிறது அங்கே ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணணுன்னா, ஆப்பிள் மாதிரி இருக்குது, மேக்புக் மாதிரி இருக்குது, அந்த டப்பா அந்த மாதிரி செஞ்சுருக்கானுங்க, லுக் அந்த மாதிரி செஞ்சுருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிராண்டை போய் சூஸ் பண்ணி வாங்குறதுங்கிறது நான் பிக் நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது, ஒர்க் ஆகிறதுல அந்த மாதிரி இருக்காது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனியோட ஃபார்மர் சிஇஓ அவரே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிசைன் இஸ் நாட் வாட் இட் லுக்ஸ் லைக், டிசைன் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதில்ல, அது ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஒரு ஃபோனே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஃபோன் மாதிரியே இருக்குது, பார்க்குறதுக்கு ஐகான்ஸ்லாம் அதே மாதிரி இருக்குமாங்க. அந்த ஃபோனை நான் வந்துட்டு பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதில் வந்துட்டு ஒரு டேட்டா லாஸ் ஆகும், ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவும் காலியாயிரும். அந்த ஃபோன் கம்பெனியே இப்போ லேப்டாப்பும் பண்ணுறாங்க. ஸோ அந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கும், பர்ஃபாமன்ஸில் இல்லை அதனுடைய யூசேஜ் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். வாங்கிட்டு நீங்கள் கதறி கதறி நீங்களே உட்காந்து தனியாக உட்காந்தாலும் வேணும், வெளியில் உட்காந்தாலும் தான் மற்றவங்க பார்த்து சிரிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். ஸோ ஒரு லேப்டாப் வாங்கும்போது இந்த விஷயத்த ஆப்பிள் மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு வாங்காதீங்க. கடைசியாக எல்லோரும் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவர் ஐடியில் இருக்காரு, எங்கள் சொந்தக்காரர் ஐடியில் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்றது. இது ஒரு காமனான ஒரு நம்ம ஊரில் நடக்கிற ஒரு விஷயம். முன்னெல்லாம் அந்த மரண பாலிசிக்காரங்க அப்படிம்பாங்க. ஸோ நீ உங்களை வந்துட்டு ஓவராக புகழ்ந்து உங்ககிட்ட ஒரு பாலிசி விற்கணும் அப்படின்றத மட்டும் எய்ம் பண்ணுற ஒரு சினாரியோலாம் முன்ன நடந்துச்சு. அந்த மாதிரி இப்போவும் ட்ரெண்டில் இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் சொந்தக்காரங்க ஐடியில் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி வாங்கி பையனுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக். அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்டை பண்ணுறவங்க யார், அதில் யார் பெஸ்ட்டு, நல்லா பண்ணுறாங்க, கரெக்டாக யார் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அடிஷ்னலாக அவங்ககிட்ட நீங்கள் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் பாருங்கள். இந்த ஐடியில் இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனாக இருக்கும். அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் இப்போ கேட்டுட்டீங்க அப்படின்றதுக்காக எந்த லேப்டாப் வந்துட்டு இப்போது அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபேமிலி வந்துட்டு நல்லா தெரியும் நம்மளுக்கு, ஸோ இவங்க இவ்வளோ நாளாக கஷ்டப்படுற ஃபேமிலி, ஒரு பட்ஜெட்டில் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க ஒரு லேப்டாப் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்குன்னா, உங்கள் பையன் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும், உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும், அதுக்கு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு லேப்டாப் கேட்டிருப்பீங்க, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணவும் ரெடியாக இருந்திருப்பீங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலேஜ் வந்துட்டு அங்கே கம்யூனிகேட் ஆகியிருக்காது. ஸோ அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரிஞ்சனால அவங்கள்ட்ட ஒரு பட்ஜெட்டில் லேப்டாப் வாங்கி கொடுத்துருவாங்க. கடைசியில் அந்த லேப்டாப் மொத்தமாக யூஸே பண்ண முடியாத மாதிரி டெட் ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரியான சினரியோஸ் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். என்கிட்ட அந்த மாதிரியான மிஷின் எடுத்துகிட்டு வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படிம்பாங்க. அங்கே ஹார்ட்வேரில் எதுவுமே இல்லாமல் நம்ம எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் புது லேப்டாப் தான் வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது இவ்வளோதாங்க பண்ண முடியும் அப்படின்றத விட பண்ணி இப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் கொடுக்கணும். கடைசியில் அவங்க வாங்கின மொத்த பணமும் அதில் வந்துட்டு வேஸ்ட்டாக போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரியான மெத்தடை வந்துட்டு நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வாங்கலாம். ஸோ கீழே இருக்க லிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட வாங்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலான்னு நானே சொல்கிறேன், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைட்டர் பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் வாங்கிக்கிறது பெஸ்ட். உங்களுக்கு வந்துட்டு இப்போது 7 days, 10 days ரீப்ளேஸ்மெண்ட், ஐ மீன் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட். எனக்கு ஒரு மிஷின் அது என்ன பண்ணுது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும், நான் கரெக்டான மிஷின் தான் வாங்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும் அப்படின்னிங்கன்னா அப்போ நீங்கள் என்கிட்ட வாங்கலாம். இல்லை
என்னோடய பர்பஸ் இது தானான்றது எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் எப்படி இதை நான் புரிஞ்சிக்கிட்டு வாங்குறது? நாளைக்கு வந்துட்டு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா டியூவல் போட் வந்துட்டு கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்குமா? இப்போது இப்போ இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அடுத்து இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தால் அதில் வந்துட்டு இப்போ இந்த மெஷின் வந்துட்டு கம்பேட்டபிளாக ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியாமல் நான் பண்ண மாட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா, அப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன் கன்சல்டேஷன் ஒன்று புக் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் அதில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்றப்போ நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக வாங்கலாம். ஸோ என்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்துட்டு கீழே இருக்குது. மூணாவது, எனக்கு வந்துட்டு சீப்பராக வேணும் அப்படின்னிங்கன்னா, யூஸ்டு லேப்டாப் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு லீடிங்கான ஒரு கடை, நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கடையில் போய் ரிலையபிளான லேப்டாப்பான்னு வந்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு யாரும் சப்போர்ட்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும், ரிஸ்க் வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களுது. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் 2021 லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்றப்போ இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வேறு யாரோ லேப்டாப் வாங்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வேறு யாருக்கோ இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. இல்லை உங்களோட இதில் ஏதாவது உங்களோட சஜஷன் இருக்குது, இப்போ இந்த என்னோட பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது என்னோட கஸ்டமரை நான் என்ட்ரி ஹேண்டில் பண்ணுற விதத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த யூடியூப் அப்படின்ற ப்ராசஸில் நான் உங்கள் கூட சேர்ந்து உங்களோட இன்புட்ஸையும் நான் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ உங்களோட சஜஷன் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.